வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் காதல் திருமணம் செஞ்சுட்டு அந்த காதல் கணவனோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு குழந்தைகளையும் பெற்றுட்டு ஒரு சில வருடங்கள்லேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையும் போரடித்து கணவன் மனைவிக்குள்ள நெருக்கங்கள் குறைஞ்சி அந்த வாழ்க்கை மேலேயே ஒரு பிடிப்பு இல்லாமல் தேவையில்லாத பல செயல்களில் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ஈடுபட ஆரம்பிச்சிட்றாங்க அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பொண்ணும் இதே மாதிரி குடும்பத்துக்குள்ளே அதாவது கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இல்லாதனால கள்ள உறவுல ஈடுபட்டிருக்காங்க அந்த கள்ள உறவு ஒரு லிமிட்டுக்கு மேலே அதிகமானதுனால என்னாச்சு தன்னோட சொந்த வீட்டிலேயே பார்த்திங்க அப்படின்னா கணவர் இல்லாத சமயத்தில் தனிமையில் கள்ளக்காதலனோட இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஏதாவுதுமாக தன்னுடைய கணவர் வீட்டுக்கு வர பார்த்ததுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கணவரை வெளியில் போய் சொல்லிட்டால் என்ன பண்ணுறது நம்ம மாட்டிப்போமே நம்மளை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருமே அப்படிங்கிற ஒரு பயத்தில் என்ன பண்ணியிருக்காங்க உடனே கணவரை வந்து பக்கத்தில் இருந்த கத்தி எடுத்து இருபத்தைந்து இடங்களில் குத் சுத்தி கிழித்து கணவரை ஆந்தி ஸ்பாட்லேயே பார்த்திங்கன்னா கொலை செஞ்சிருக்காங்க ஸோ ஒரு தவறை மறைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயிரியை எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இப்போ இருக்கிற காலத்தில் அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுங்கிற இந்த ஜென்ரேஷனில் அதாவது இந்த தலைமுறையில் இருக்கிற புதுசாக கல்யாணம் பண்ணுற யாராக இருந்தாலும் ஆணோ பெண்ணோ அதிகமாக பார்த்திங்கன்னா பெண்கள் தான் ஒரு சில பெண்கள் குறிப்பாக இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுறாங்க உண்மையிலேயே இது வந்து மிக மிக தவறான ஒரு செயல் இதுக்கெல்லாம் வந்து என்னை கேட்டால் கடுமையான தண்டனை கொடுக்கணுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா பிடிக்கல அப்படின்னா கணவரை விட்டுட்டு விலைக்கு போகிறது எவ்வளவோ பரவாயில்ல ஆனால் அதை விட்டுட்டு பார்த்துட்டா என்ன பண்ணுறது நம்ம மாட்டிக்கிட்டு என்ன பண்ணுறது நம்ம அசிங்கப்படணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஒத்தமனாக ஒத்தமையாக காட்டிக்கிறதுக்காக நாம் நல்லவங்களாக வெளியில் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக யாரையோ ஒருத்தர் மேலே பழி போடுறதும் யாரோ ஒருத்தரை நம்ம கொள்ளுறதும் ஒருவேளை நமக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருந்தால் அந்த வாழ்க்கை துணையாக இருக்கிற ஆளையே கொல்றதும் கடைசி அதை மறைக்க பல திருட்டு வேலைகளை பண்ணுறதும் தேவையில்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இறக்கிற வாழ்க்கையை நேர்மையாக வாழ்ந்துட்டாலே எவ்வளவோ பரவாயில்ல தன்னோடய சொந்த கணவனையே பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சி இடத்துல குத்தி கிழிச்சி கணவனை மிக கொடூரமாக கொண்டிருக்காங்க இருக்காங்க அப்போன்னா எந்த அளவுக்கு அவங்களோட தப்பு வெளியில் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத எவ்வளோ ஆத்திரத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு என்ன தான் நம்ம தப்பு பண்ணாலும் உடனே வந்து அந்த தவறுக்கான முடிவும் அதாவது அதுக்கான பலனும் உடனே கிடைச்சிரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த பொண்ணை செஞ்ச தப்பு கொலை கள்ளக்காதல் எல்லாமே உடனடியாக வெளியில் தெரிஞ்சு இப்போ பாருங்கள் இந்த பொண்ணு பண்ண தப்புன்னு உலகத்துக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சு கடைசியாக வாழ வேண்டிய வயசில் வாழ்க்கையை இழந்து நிற்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி தான் வந்து தவறான பாதையில் போனால் எல்லாரோட வாழ்க்கையும் மாறும் அப்படிங்கிறது ஸோ இதை வந்து எல்லாருமே யோசித்து பார்த்து தேவையில்லாத வேலைகளை யாரும் ஈடுபடாமல் யாருக்கும் எப்போவும் எந்த வாழ்க்கையிலுமே இடையூறாகவும் தடங்களாகவும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை நல்லா நேர்மையாக வாழ்ந்துட்டு போனால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய கருத்து ஸோ இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட கருத்து என்னங்கிறத மறக்காமல் கீழே தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்